இப்போ நீங்க உள்ள இருந்த இடம் வந்து இந்த இந்த கரு உருவாது இல்லை ஃபர்ஸ்ட். இது வந்து 8 weeks தான், 8 weeks வந்து சென்சேஷன்ஸ் எல்லாம் இது ஃபீல் பண்ணுது உடம்பு சுத்தி. ஃபீலிங் இட்ஸ் லைக் இட்ஸ் ஏ செல், செல் ஃபார்மேஷன், செல் எல்லாமே உணர்ச்சி. திருப்பி அந்த உணர்ச்சி வந்து சுத்தீவிர இருக்கிற பயோஸ்பியர்ல எல்லாம் அது வராது. பயோஸ்பியர்ல இருக்கிறது வந்து இங்க வந்து அனுபவிக்க துடிக்க நினைக்கும் பொழுது அதுக்கு வடிவத்தை கொடுத்து பயோஸ்பியரே வடிவமா மாறுது. உயிர்கோள மண்டலம்னு பேர் இருக்கு. மண்டலம் தானே ஒரு ஸ்பியர், அது ஸ்பியர் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஹெக்டிக் செல்லுலார் ஆக்டிவிட்டி, லைஃப் லிவிங் ஆர்கானிசம். அது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக இந்த டிஎன்ஏ மெசேஜஸே ஆக்சுவலாக தே கேரி அந்த மெசேஜஸ், பாஸ்ட் ஹெரிடிட்டரி மெசேஜஸ், மூதாதையர்களுடைய அத்தனை விஷயங்களும், அவங்கவுங்களுடைய ஆசாபாசங்கள், எதிர்பார்ப்பு, நல்லது கெட்டது, அது இது, அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த அந்தந்த அளவுக்கு அது கண்டிஷன்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு உடல் வருது. உடல் வந்து ஆக்சுவலாக ஜடப்பொருள், உடல் அனுபவிக்கலை. உடலில் இருக்கிற மனம் வந்து உடலை பிடிச்சிக்கிட்டு உடலோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவனை சஃபர் பண்ண வைக்குது. இப்போ வந்து கோர்ட்டில் கொடுக்குற தண்டனைகள்லாம் யார் கொடுக்குறாங்க? தண்டனைன்னு சொல்லி அவனுக்கு அது ஒரு அவனுக்கு அவனுக்கு ஒரு சிறையை சிறையில் அடைக்கும் பொழுதே ஃபஸ்ட்டு மனத்துக்கு தானே அது, ஏன்னா அவனுடைய மனம் அந்த உடம்பாக இருக்கு. நான் நிரபராதி, நான் ஒன்றுமே தப்பு பண்ணல, என்னை இப்படி மாட்டி விட்டாங்களே, நான் அனாவசியமாக இங்கே போக வேண்டியதாக இருக்கே, நான் நல்லவன், இப்போ நல்லவன் சஃபர் ஆகிறான். அதெல்லாம் கதாபாத்திரங்கள் இருக்கும், அதெல்லாம் பேச்சாக இருக்கும், அவமதிப்புகள், நன்மதிப்புகள், புகழாரங்கள், இகழ்ச்சிகள், பணம், பணமின்மை, எல்லாம் மன சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் மனத்துக்கு போக்கடம் கிடையாது. மனம் வந்து உடம்பை வச்சுக்கிட்டு தான், ஜடப்பொருளை வச்சுக்கிட்டு அதில் அவனை ஏற்றி நான் இப்படி ஏழை ஆகிட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, குற்றவாளி ஆக்கிட்டாங்க, சிறைவாசம் அனுபவிச்சேன், இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன், அந்த டேன் டேன் டேன்னு போடுற அத்தனை வார்த்தையும் யாரோ ஆள் மாதிரி இல்லை, ஆக்சுவலாக வந்து பெரிய கர்மா கடல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து விடுபடணும்னா குருசந்நிதி தான், வேற வழியே இல்லை. இந்த நுணுக்கம் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும் சொல்லுங்க, எங்கே டிட்டாச் ஆகணும்? வெளியில் போயா டிட்டாச் ஆகுது? ஜட்ஜுக்கிட்டே போய் கெஞ்சருது, புரியுதா? உறவுகள்கிட்டே போய் கெஞ்சருது, ஐயோ நான் இப்படி இல்லை, நீ இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏற்கனவே, இல்லையா? நீங்க போட்டுக்கிட்ட தலை தானங்க, நம்ம போட்டுக்கிட்ட தலை தானங்க. நான் பாவம் மனமா எண்ண ஓட்டங்களா ஜடத்தோட ஜடமா சேர்ல சிக்கி கிடக்குங்க. ஆக்சுவலா அந்த நான் பாவமே கிடையாது, அப்படியே விட்டுணுன்றாங்க. உள்கடைன்றதுல தமிழ்நாட்டுல சொல்ற அந்த வார்த்தை, உள்கடைன்றதுல என்ன சொல்றாங்கன்னா, கடக்க கூட சொல்லல, ஒரு ப்ராசஸ பண்ணுன்னு சொல்லல, அவங்க போய்ப்பா அது தாண்டிட்டு போயிட்டே இருப்ப. நம்ம பண்றதுதான், ரமண மகரிஷி சொல்லி கொடுத்தது அதுதான், ஓகேவா? அந்த அந்த பாட்டை பார்ப்போம். நம்ம பண்ணீங்களா, எண்ணங்கள் வந்துதா? ஒரு டவுட்டா? இங்க எல்லாம் கேள்வியெல்லாம் வைக்கப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அதே கூடாது, எல்லாம் கேட்டு உடையுங்க. இதுல அவ்வளோ தெளிவு இருக்கணும். கோர்ஸ்ல போய் எல்லாம் நுணுக்கமா ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ கத்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கறது மாதிரி இல்லை. இது நம்மளை பத்தியே, இந்த சயின்ஸ் இன்னும் தெளிவாக இருக்கணும், அப்சல்யூட் கிளாரிட்டி இருக்கணும், எல்லா கேள்வியும் கேட்கணும். இப்போ நம்மளுடைய டிஎன்ஏ வந்து பல மூதாதையர்களோட டிஎன்ஏ, அப்போ அவங்களுடைய ஆசாபாசங்களை தான் நம்ம பிறக்கிறோமா, இல்லை இப்போ இந்த ஜென்மாவில் நான் வந்து சில ஆசாபாசங்கள் எத்தனையோ எண்ணங்களை உருவாக்குறேன், அப்போ எனக்கு நானே தனியாக மறுபடியும் பிறப்பேனா, இல்லை எனக்கு வந்து பேரன் பிறக்கிறவன் வந்து அவனு என்னோட ஆசாபாசங்களும் அவனுக்கு தான் போகுமா, இல்லை நானே திரும்பி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப அந்த நானேல தான் எல்லா குழப்பமும் வருது, புரியுதுங்களா? இப்ப உங்களுக்குள்ள உங்க மூதாதையர்கள் சங்கமிச்சிருக்காங்களா? ஒரு 25 மூதாதையர்கள், இந்த சைடு, அந்த சைடு, அப்பா சைடு, அம்மா சைடு,
அந்த தாத்தா சைடு இந்த பாட்டி சைடு அப்படி இப்படி சங்கமிச்சிருக்காங்களா, சங்கமிக்கிற ஒரு இடமா உங்களை உருவாக்கலது. அது தம் போக்குல தன்னுடைய வேகம்தான். உங்களுடைய யாரோ ஒரு மூதாதையர் வந்து பயங்கரமா ஒரு விஷயத்துல இன்வால்வ் இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காரு வச்சுங்க, அதனோட ஒரு பேச்சு வந்துடும். காத்துல வாசனை எப்படி பரவது? ஏன்னா இது வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகள் கூட கிடையாது, பயங்கரமான ஆற்றல், அதுவே பிரபஞ்சமா இருக்குங்க. இப்ப இந்த கேள்வி கேட்கறதுனால தானே வருது. அதனால கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் லட்சம் விஷயங்கள் வெளில வரும், மர்மங்கள் வரும். அவங்களது வந்து நீங்க ஏதோ ஒரு ஆங்கிள் தான் அதை கேள்வி கேட்டு இது ஒண்ணு தீர்ந்திருத்தினா போறோம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லா கேள்வியும் கேட்க பண்ணுவீங்க. ஏன்னா இது பேர்பட்ட முழுமையான விஞ்ஞானம். மனம்ன்றது பிரபஞ்சமே. இன்னும் கேட்டா சூரிய சந்திரர்கள்லேருந்து எல்லாம் உங்களோட லிங்க்டு. அதுக்குதான் கேட்டேன். இப்ப நீங்க பண்ணீங்களே எண்ணங்கள் வந்துதா வருது, ஆனா அதை நம்ம நீங்க சொன்ன மாதிரி அதை கடந்து போயிட்டு. ஏன்னா எண்ணங்கள்ன்றது அதுதான் வந்து அந்த அந்த எண்ணங்கள் மூலமா தானே வாசனை வெளில வரும். பூ இருக்குன்னா அந்த பூனுடைய வாசனை அப்படியே காத்துல பரவி இருக்கும்ல. இப்போ ஒரே சமயத்தில் வந்து பல குழந்தைகள் பிறக்குது, ஒன்று ஆஸ்பத்திரியில் பிறக்குது, ஒன்று மாட்டுத் தொழுவத்தில் பிறக்குது, எங்கெங்கயோ பிறக்குது, ஒரே சமயத்தில் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு கர்மா. அப்போ ஒன்னு ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு கர்மா இல்லை, ஒன்னு ஒன்றுத்துக்குள்ள கோடி கோடி கர்மா, கோடி கோடி கர்மாக்கள் தான் அந்த குழந்தை என்ற கேப்சூல்ல முடின்னு வெளில வருது. நீங்க நட்டது ஒரு மாங்கொட்டை தான், அந்த மாங்கொட்டை வந்து பழைய அத்தனை மூதாதையர்களுடைய சாரம் தானே அந்த மாங்கொட்டை, கரெக்டா? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டைம்ல சிம்மரில் எப்போ மாம்பழம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதோ அந்த மரத்தினுடைய எல்லா சாரமும் சேர்ந்து தானே இந்த மாங்கொட்டையில வந்து அதை நட்டீங்க. சரி, இது இத்தோட முடிஞ்சுதா? இதுலேருந்து வரப்போறதுக்கெல்லாம் இதுதானே அரிஜின், வரப்போற மரங்களுக்கெல்லாம், அதுல ஒழிக்க போற ஒவ்வொரு பருவத்திலையும் உதிக்க போற முளைக்க போற பழங்களுக்கெல்லாம் கனிகளுக்கெல்லாம். ஸோ எல்லாத்துக்கும் பிரிவு இல்லாம அஞ்சு பூதங்கள்லையும் வேற லிங்க்டு. நம்ம வந்து ஆக்சுவலா வந்து மனுஷன்தான். இப்ப நீங்க வந்து வெறுமை வந்து ஒரு குழந்தையை பத்தி கேக்குறீங்க, அப்புறம் உங்களோட மூதாதையர் வாசனைகள் மட்டும் தானே நீங்க, உங்களுக்கு பிறக்க போற பேரன் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவங்க இவங்க எல்லா வம்சாவளி அதுல எல்லாம் நான் வந்து அங்க போய் இருப்பேனா, நான் தனியா வந்து பறப்பேனா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த நானுடைய தனிமை தான் இதுலதான் எல்லா குழப்பமும் வருது. அதனாலதான் நானை தான் துரத்தி துரத்தி விசாரிக்கணும். புரியுதா? நான் வந்து நான் வருது வருது மாத்திரம் இல்லை, என்ன பண்றது, மனத்துல இவ்வளவு சந்தேகங்களை வச்சுக்கிறது. பிரபஞ்சம் பிரபஞ்சமும் கூட நிக்குது இடிச்சுக்கிட்டு. புரியுதா? என்னடா அது எல்லாரும் பிறக்கிறாங்களே, இப்ப கேட்டீங்கல்ல எல்லாரும் பிறக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வேற வேற இதுவா வாசனைகளா அப்படின்னு கேட்டீங்கல்ல. எல்லாமுமே மனம். இப்ப நான் வந்து என்னை உள்ள ஆழ்ந்து உணர்ந்து என்னுடைய எண்ணம் உணர்ச்சி அகந்தை நான் பாவம் அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு எல்லா சயின்ஸ்குள்ளேயும் நான் உள்ள போய் இருக்கிற பொருள் என்னதாம்பா அப்படின்னு பார்த்தா எல்லாம் இது பூரா சினிமா கூத்து மாதிரி நடக்குது. அதனால்தான் சொல்றேன் இதை விட எளிதான ஒரு சயின்ஸ் இருக்காது. ஆனா இதை கோட்டை விட்டுட்டோம்னு சொல்றேன், 2000 வருஷமா கோட்டை விட்டுட்டோம். மகான்கள் பக்கத்தெல்லாம் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சயின்ஸ் ஆக்கி எழுதி வாங்கிக்கிறதுக்கு தெரியல. அடியார்கள் மாத்திரம் அவங்க அடையணும் அடையணும் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க. அதுக்கே இவ்வளவு சாராம்சம் கொடுத்துருக்காரு அவர், யாரு, பகவான் ரமண மகரிஷி. ஆனா முடிச்சு வச்சுட்டாரு, அதை ஃபுல்லா தூசு தட்டி அத்தனையும் பார்த்துட்டேன் நான், அத்தனையும் பார்த்துட்டேன், உள்ளயும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இங்க பிரபஞ்சத்துலயும் பிரபஞ்சம் இல்லை, சூரியன்ல சூரியன் இல்லை, ஒரு செல்லுல செல்லு இல்லை. செல்லு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா என்ன அர்த்தம்? அங்க வந்து வாசனை கர்த்தா இல்லை, கர்மா இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணோம்? இப்ப நீங்க பண்ணீங்க ஒரு 20 நிமிஷம் பண்ணீங்க, 20 நிமிஷம் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நிக்க தெரிஞ்சுக்கோங்க உள்ள. நீங்கன்றது என்னவா இருக்கு இப்பத்துக்கு? எண்ணங்கள் தானே, அதுதான் கேட்டேன். நினைப்புகள்லாம் வந்துதா? எண்ணங்கள் வந்துதா? ஃபர்ஸ்ட் எண்ணங்கள், எண்ணங்கள் நீங்க தானே உள்ள வந்து உங்க நீங்க உங்க எண்ணங்களை பாக்குற கண்ணாடி தானங்க, அது முக கண்ணாடி தானங்க, நிலை கண்ணாடி அங்கதானங்க வரும். அதை நீங்க தானங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். அது என்னன்னு அதனுடைய ஸ்பெக் தெரியணுமா இல்லையா, கான்பிகரேஷன் தெரியணுமா இல்லையா? அது ஒளியும் ஒலியுமா உணர்ச்சி மயமா ஏதோ ஒரு சம்பவங்கள், அதுல உங்களை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களோட கனெக்ட் ஆகாம அது வராது.
நீங்க அந்த மாதிரி சிக்கிக்கிட்டீங்க அது கிட்ட போய், புரியுதா? ஓடி இருக்கிற கர்மாக்கள்ல நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்க. ஆசை எப்படி வருது நம்மளுக்கு? ஒருத்தன் என்ன பண்ணிருந்தானா, ஒரு பையன் கல்யாணம் ஆச்சு, தலை தீபாவளி, இது தீபாவளி வர மாதிரி தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். பின்னாடி நதியாம், நதியில கொஞ்சம் காட்டார் மாதிரி நல்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, நல்லா காத்தால நல்லா சாப்பிட்டான், நல்ல மரியாதையோடைய போஜனம் எல்லாம் நடந்தது. ஜம்முன்னு போய் அப்படியே போய் நதிக்கரையில் அப்படியே உட்காந்துல அப்படியே காத்துல அப்படியே இருந்துட்டே இருக்கும்போது அவன் ஏற்கனவே பேராத பிடிச்சிவன். எப்படி பணம் கிடைச்சாலும், எப்படி எது கிடைச்சாலும், ஃபினாயில் கிடைச்சா கூட ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா வாங்கி போட்டுக்கிறவன், அதையும் குடிச்சு வைக்கலாமே குடிச்சு வைப்பான், அப்பேற்பட்டவன். அப்படியே உட்காந்து உட்காந்து தூர பார்த்தா ஏதோ ஒரு மூட்டை மாதிரி ஒன்று போச்சான், கம்பளி மூட்டை மாதிரி ஒன்று போச்சான். அதுக்குள்ள இவனுக்கா கிருகிருக்கிறது ஏதோ வீடு அடிச்சுக்கிட்டு வருது போல் இருக்கு. அவங்க வச்சிருந்த நகை நட்டெல்லாம் வந்து இந்த கம்பளி மூட்டையில மாட்டிக்கிட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு விஸ்வரூபம் எங்கேருந்து வருது அதுவா சொல்லிச்சு. அதையும் இதையும் லிங்க் பண்றது நானுடைய மெமரி, நானுடைய கிரீடு. பார்த்தா நான் அவருக்கு நீச்சல்லாம் தெரியுமா அப்படி பார்த்துட்டு அதோடே போன, ஆமா ஆமா ஆமான்னு கன்ஃபார்ம் மாறுதான் கிட்டத்தட்ட. அப்படியே பாஞ்சு போய் அதை போய் பிடிச்சான். இவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது பிடிச்சிதான் என்னன்னு பார்த்தா அது குட்டி கரடி. அங்க தெளியணும்னு பார்த்தானா, அங்க தெளிய விடுமா அது? இவன் தான் அதுக்கு கிடைச்ச உதவி இல்லையா, அவனை விடாம அப்படியே பிடிச்சோம் ரெண்டுமே. அப்படியே போன இடம் தெரியலையாம், மாமனார் வீட்டுல தேடு தேடுந்து ஏடுறான். சோ நம்ம நினைப்புகள்ல வாசனைகள் வந்து பொங்கி பொங்கி நீராடும், நீச்சல் அடிக்கும். அதுக்குதான் பண்ண சொன்னேன். இப்ப வந்து மனுஷன் வந்து மறுபடியும் மிருகமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாம் இருக்கு. இப்போ அது வந்து அது எதனால, அது எதனால எதனால என்ன, ஒரு உச்சத்துக்கு போயிடுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நாட்டம், உணர்ச்சி மயமான நாட்டம் வந்து ரொம்ப அசுர ஆசை, பேராசை. அதுக்கு வந்து வயலன்ஸே பண்ணும், புரியுதுங்களா? அப்படி வயலன்ஸே நீங்க பண்ணியும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு போய் ஏதோ நீங்க மாட்டிக்கிட்டா அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அந்த ஆசை மாத்திரம் போகாது, அந்த நாட்டத்தினோட வேகம் போகாது. அது அந்த அளவுக்கு அதை தன்னை எக்ஸ்டிங்விஷ் பண்ணாதாங்க அடங்கும் அந்த உணர்ச்சி எண்ணமா மனுஷங்கிட்ட. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாம பேசுறோம், கோவப்படுறோம், ரியாக்ட் பண்றோம். எல்லாமே நம்ம பண்றது பேரெல்லாம் என்ன, எல்லா ஆக்ஷன்ஸும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சுது, அதை தூக்கி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே செட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இந்த சினிமா எல்லாம் ஒரே வஞ்சம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல பார்த்து பார்த்து ஈமா அவனை வஞ்சம் எடுப்பான், சந்ததி சந்ததியா வஞ்சமே இருக்கும், கிராமத்துக்கு கிராமம், அப்புறம் தேசத்துக்கு தேசம், புரியுதா? இந்த மாதிரி சினிமா படம் உள்ள ஓட்டி ஓட்டி எல்லாத்தினோட இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள இருக்கு. ஸோ அந்த உணர்ச்சிகளை அது வழியா தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். உணர்ச்சிகள் எல்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவார் இல்ல, எண்ணங்கள்லாம் துப்பு கேட்டதுன்னு சொல்லுவார் இல்ல, அதெல்லாம் குளோரிஃபை பண்ணி வேற நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அவதிப்பட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வேகத்தோட இருக்கிறவன் வந்து டப்புன்னு செத்து போயிடுவான், எவ்வளோ டெத்து பார்க்கறோம். ஒரு பையன் வந்து ஆபீஸ்லேருந்து வந்திருக்கான் மத்தியானம், அன்னைக்கு அரை நாளோ நோ சனிக்கிழமை வந்திருக்கான். இதே மாதிரி வந்துட்ட உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து ஃபியூஸை பிடிங்க போயிட்டாங்கன்னு சொன்னான். ஆனால் இவன் கரெக்டாக கட்டியிருந்தான், போவோம் ஜாமியாக போய் கேட்கணும்ட்டு. எப்படி போறாரு, ஒரு பைக் எடுத்துன்னு போறாரு, பைக் எடுத்துன்னு எங்க போறாரு, ரயில்வே கேட் தாண்டணும், கண்ணு மூணு தெரியல கரெக்டா அவன் போக. அதாவது நம்மளுடைய வேகம் வந்து கண்ணை மறைக்கிறது. ஸோ அந்த பாடி போயிடுது, பாடி தான் போகுது, வேகம் போல. அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்து வடிவம் வேணும். பஞ்ச பூதங்கள்லயே ஏன் நடக்கிறது, இப்போ ஏற்பட்ட காஸ்மாஸில் ஒரு நட்சத்திரம் விழுறதுன்றாங்க, மீட்டராய்ட்ஸ் எல்லாம் எரிகற்கள்லாம் பறக்கிறதுன்றாங்க, அப்புறம் இங்கே வந்து ஒரே சமுத்திரத்துலலாம் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது, கரெக்டா? மாறி மாறி எல்லாமே சீற்றங்களும் இதுவும் உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேஆஸ்ன்னுவாங்க, காஸ்மாஸ்குள்ள கேஆஸாம். காஸ்மாஸ் இஸ் த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் கேஆஸ். கேஆஸ்னா டிஸார்டர், காஸ்மாஸ்னா ஆர்டர். இங்கே வந்து டிஸார்டர் இஸ் ஆல்சோ ஆர்டர், பொறுமா, பர்ஃபெக்ட் ஆர்டர், பர்ஃபெக்ட் ரிதம். அதனாலதான் அந்த பூமியில நீ என்ன குதிச்சாலும் வந்து இது அப்படி ஒரு தூசு மாதிரி உருட்டி விட்டுரும், ஒரு சுனாமியை கொடுக்கும், ஒரு பூகம் கொடுக்கும், அப்படி கொடுத்து என்னவோ பண்ணி விட்டுரும்.
இப்படி வந்து அந்த அன்வென்டிலேட்டட் எனர்ஜி உணர்ச்சி மயமா இருக்கிறது வந்து டப்புன உடனே அங்கேயே ஃபார்ம் எடுக்கும். ஒரு நாய் கர்ப்பத்துக்கு போனோம்னா போயிடும். இட் ஜஸ்ட் வெயிட்டிங் டு எக்ஸ்டிங்விஷ் இட்செல்ஃப். அவ்வளவுதான், அவனுக்கு தெரியாது. அங்க நாயா பிறந்து பேயா அலைவம் நாய் புத்தின்னு வாங்க. அதுக்கு மறுபடியும் எலவேஷன் கிடைக்குமா? இது நாயா இருந்து மறுபடியும் மனுஷனா பிறக்கிறது, அதுக்கெல்லாம் எலிவேஷன் உண்டு. இவனுக்கு மாத்திரம் டிமோஷன் தான், இல்லாட்டி அதுலயே சுத்திக்கிட்டு இருப்பான். நல்லவங்கன்னு ஒரு குரூப், நல்ல சர்டிபிகேட் கொஸ்டனுமே வந்து உலகத்துக்கு. இதெல்லாம் எந்த சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட், நல்ல சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு உலகம் இருக்கணும். உலகத்துக்கு தான் நீ நல்லவனா ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குற, சேவை பண்றவனா ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குற. மொத்தத்துல நீ பண்றவன் ஏன்னு தெரியாட்டி நல்லது கெட்டதுல டாஸ் ஆயிட்டே இருக்கும். விருப்பு வெறுப்புகள், நல்லது கெட்டது, கோபம் சாந்தம் பயம் தைரியம், எல்லா உணர்ச்சிகள்லையும் போட்டுக்கோங்க. உலக பொருட்கள்லையும் போட்டுக்கோங்க, அப்படிதான் பர்சனல் கேரக்டர்லையும் போட்டுங்க எல்லா. அதாவது என்ன சொல்லுவாங்க, நவுன்லையும் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் போட்டுங்க, அதாவது பொருள் பற்றில. குணத்திலையும் போட்டுங்க, டூயிங்லையும் போட்டுங்க. நான் திறமசாலி ஆகணும், புரியுதுங்களா? இப்போ வந்து கலைஞர்கள்லாம் என்ன இதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஆஸ்கார் அவார்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதே மனிதர்களால் புத்தி வச்சு ஒரு சட்டம் போட்டு ஒரு ஒரு 100 பேர் உட்காந்து 100 வருஷமா ஆஸ்கார் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் பார்த்து 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 கொடுப்பாங்க. இதுதானே ஹையஸ்ட்னு நினைச்சிருப்பான், அதுவே கனவாவே வாழ்வான். இன்னொரு குரூப் நோபலுக்குன்னே நோபல் பிரைஸுக்குன்னே ஒர்க் பண்ணும். இந்த பூமியில இதுதானே ஹையஸ்ட் பிரைஸ். இதெல்லாம் வந்து நல்ல திறமை, திறமை இல்லாதவன் திறமையை நோக்கி போறது, கெட்டவன் நல்லவனா மாறது பாக்குறதுக்கு, இதெல்லாம் வேற கோச்சிங் எடுக்கிற அளவுக்கு வந்து இங்க வெளியில, புரியுதுங்களா? அவரும் வெளியில நின்றுட்டு இருக்காருன்னு அர்த்தம், புரியுதா? அவர் இதையே வந்து வியாபாரமா பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து மிருகங்கள் அதெல்லாம் வந்து ஆல்வேஸ் இன் அசண்டன்ஸ். அது எக்ஸ்டிங்விஷ் ஆன உடனே ஈக்குவலைஸ் ஆயிடும், வந்துட்டு ஹியூமன் பர்த் வந்துடும். ஏன்னா அங்க வந்து ஆளு ஆள் இல்லாத ஒரு மனம், அது உணர்ச்சி மாத்திரமே வந்து உயிரினமா இருக்கு. மனம் வேணும் இங்க. மனம் என்ன ஆறுது, உங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல்ல வந்து இப்பதான் நீங்க வந்து பிளே ஸ்கூல்ல போட்டிருக்கீங்க வச்சுங்க, அது போய் இன்னொரு குழந்தை அப்படி மண்ணில் அப்படி தள்ளி விட்டுதுன்னா கூட தான் வந்து இதை தள்ளி விட்டோன்றது இதுக்கு தெரியும். பொறுமா, நான் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்தேன் மிஸ், என்னை வந்து தள்ளி விட்டது மிஸ் அப்படின்னு அது கம்ப்ளைண்ட் பண்ணும். ஸோ தள்ளி விடப்பட்டதுக்கும் தான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கோம்னு தெரியும். அது அப்படி அந்த அளவுக்கு உடம்போட சேர்த்து மனம் வந்து, மனம்தான் அங்கே பேசுது, மனம்தான் உள்ள வந்து குமுறுது. ஸோ அந்த மனத்துக்கு தான், ஸோ இந்த மனத்தையும் இந்த மனமா அதை வெளில விடுற நான் பாவத்தையும் நேர பிடிக்கிறது தான் வந்து அள்ளி இந்த மனுஷனுக்கு ஆன்மீகம். இப்போ நமக்கு ஒரு மனம் பேசுது அப்படிங்கும்போது சுமாரு அப்படின்னு நம்ம வந்து நாம வேறையாவும் மனம் வேறவும் வரும்போது துவைத்தம் ஆயிடுது இல்ல, அது அப்படி சொல்ல முடியுமா? நீ சுமாரு சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏன்னா சொல்லப்பட்டவனும் சொல்லுபவனும் ரெண்டு இல்லையே, ரெண்டு மனமே இல்லையே. நீங்க வந்து இப்ப இந்த கேள்வி கேட்கும்போது இன்னொரு கேள்வி நிக்க முடியுமா உங்ககிட்ட? அந்த சந்தேக பாவத்திலேயே தானே இருக்கீங்க. இப்ப இவருக்கு வேற ஏதோ சந்தேகம் இருக்கு, இல்லாட்டி இவருக்கு ஏதோ கன்விக்ஷன், அது இவர் நல்லா புரிஞ்சுட மாதிரியா இருக்க வச்சுங்க. அந்த புரிஞ்ச புரிதல் தன்மை உங்ககிட்ட வருமா, என்டர் ஆகுமா? சோ இங்க வந்து அந்த தனிமை, அந்த தனிமை என்ன பண்ணுது, நானுக்கு வந்து மனம் வந்து கூட்டி கூட்டி கொடுக்குது. நீ சூப்பரா பண்றப்பா, உன் படம் இந்த தடவை ஆஸ்காருக்கு நிச்சயம், உனக்கு நோபல் பிரைஸ் நிச்சயம் அப்படின்னு சொல்றது எல்லாம் மனம். அது வந்து உள்ளுலயும் வெளியிலயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், உலகம் பூரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் மனம். அதுதான் வந்து லைட்டை விட ஸ்பீடு மனம். அதனாலதான் இது சப்ஜெக்டிவ் சயின்ஸ். இந்த சப்ஜெக்டிவ் சயின்ஸை இவங்க எல்லாம் எப்படிப்பா ஆப்ஜெக்டிவா எடுக்கிறாங்க, இவனும் எப்படிப்பா போய் கத்துக்கிறான்? இவன் என்ன ஒரு ஆப்ஜெக்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்டா, அவர் உணரலன்றதை அவர் சொல்லி கொடுக்கறது மூலமே காமிச்சிட்டு இருக்காரா இல்லையா? கரெக்டா, சப்ஜெக்டா இருக்கிற ஒரே ஆழ்ந்த உறக்கமா போல இருக்கிற ஒரு உண்மை பொருளை அவர் உழுந்து புரண்டு அழுது அதுக்கோசரம் ஏங்கி அது கரையிறது தான் அது உணர்றது, புரியுதா? அங்க இல்லாமே போறதுதான். அப்புறம் இது மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது அவரால். இவர் சொல்லியும் கொடுக்கறாருன்னா இங்க ஏற்கனவே பொழப்பு நடத்திட்டு பிசினஸ் அது இது எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னவோ டைட்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்களெல்லாம் விட இவர் இன்னும் பொய்யாட்டம் ஆடுறாருன்னு, கரெக்டா? அவங்களுக்காவது உண்மையா ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பொருளை பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பொருளை இம்ப்ரூவ் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி அது உதவுது சமுதாயத்துக்கு, அறியாதவனுக்கு உதவுது, கரெக்டா?
அதான் அந்த ஆண்டு உறக்கம் மாதிரி பாவனா பண்ணா கூட தூக்கம் வந்துருது. அந்த மாதிரி ஒரு இல்ல, நீங்க நீங்க வந்து இப்போ இந்த சும்மாயிரல பாத்தீங்கல்ல, ஆக்சுவலா வந்து சடார்னு என்டர் ஆயிடுவீங்க, ஆனா உங்களுக்கு பரிச்சயம் இல்லை. அதுக்குதான் நீங்க குருசன்னிதிக்கு ஆட் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை விட ஈஸியஸ்ட் கிடையாது. ஏன்னா அது ஒரு பொருள் தாங்க எல்லாமா இருக்கு. உங்களுக்கு வந்த தாட்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் மயமா இருக்கிறது, ரிட்ட உணர்ச்சிகளா இருக்கிறது, எல்லாமே அதுதான். இப்ப அந்த கரையில உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிற பையன், ஏன் அவனுடைய வாசனை வந்து அவனை முன்னாடி தள்ளுது, அதை வந்து லிங்க் பண்ணுது. ஏற்கனவே அவங்க யாரோ ஏதோ இந்த மாதிரி ஒரு மூட்டை புதையல் கிடைச்சதுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஒரு துணியில சுத்தி வச்சிருந்தாங்க, ஒரு 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 பித்தளை பாத்திரத்துல இருந்தது, அப்படி இப்படி என்னென்னவோ வந்திருக்கும். அது ஏதோ வீடு எரிஞ்சு போச்சு வருது அப்படின்னு எல்லாத்தையும் லிங்க் செகண்ட்ல லிங்க் பண்ணி டபால்ல போகுது. ஆபீஸ்ல இருந்து வரான், வீட்டுக்கு வந்த உடனே தேவையே இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க வந்து அவன் வந்து ஃபியூஸ் பிடிக்குன்னு போயிட்டான், 3 மணி நேரமா சதம் போட்டான், அது இதுன்னு டாபால் கிளம்பி போய் அடிச்சு செத்து போயிடுறான். அப்புறம் அதுக்கு இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு எல்லாரும் ஒண்ணுமே தெரியாது, புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் டேக்கன் ஃபார் சர்ப்ரைஸ் when death happens. Who was living today? No one is ready to close out உட்காந்து பக்கத்துல. இது பேர் தான் அன்பஞ்சம். ஒரு செல்லுக்கு கருவுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடிக்கு அது ஒண்ணும் கிடையாதான். 8 வாரத்துக்குள்ள அந்த செல் சதப்பிண்டத்துக்கு வந்து 8 7 8 56 நாள் அதுக்கு வந்து எல்லா சென்சேஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உணர்ச்சியா 5 புலன்கள்லாம் கிருகிருகிருகிருன்னு இம்ப்ரூவ் ஆகி எண்ணங்கள் இல்லை, ஆனா அவைகள்லாம் வந்து எக்ஸிஸ்டென்சியலாவே பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிருக்கும் இருப்புல. புரியுதா? ஒரு 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 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையும் ஒரு நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் எல்லாம் ஒண்ணு தானே. அது மாதிரி தானே அதுவும் இருக்கு. இதுவும் ரொம்ப மன பேசுதே தவிர அந்த மனத்துல கோஹரன்ஸ் கிடையாது. ஏன்னா கோஹரன்ஸ் வரணும்னா ஆளுமை வரணும், நான் வரணும், சரியா? சோ எமோஷன் வந்து பிராணிகளுக்கு கிடையாது, அசென்ஷன் தான். அந்த சைக்கிள் கிருகிருகிருகிருன்னு ஒரு செல் அமீபாவா 100,000 பிறக்கும், போருமா? கூட்டி கூட்டி அமீபா வரும், உடனே வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல மெட்டமார்போசிஸ், அந்த மாதிரி அடுத்த ஜீவன் அடுத்த ஜீவன் அடுத்த ஜீவன், அப்புறம் நிக்கிற தாவரம். அப்புறம் அங்க டைம் எல்லாம் வந்து டைமே கிடையாது. வேற 1000 வருஷம் நிக்கிற மரத்துக்கு வந்து அதுக்குள்ள நான் 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இவன் 300 வருஷம் தான் இப்பதான் வந்தான் பக்கத்து வீட்டுக்காரன், அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா? எதுக்கும் அங்க டைம் கான்செப்டே கிடையாது. இங்க டைம் கான்செப்டெல்லாம் வச்சு நெருக்கி உங்களை வந்து கம்பல்ஷனுக்கு ஆட்படுத்தி வெளியிலையும் உள்ளேயும் துக்கப்பட வைக்கிறதே வந்து மனம். நான் ஒவ்வொரு கதாபாத்திரமும் கம்பல்ஷன், நீங்க போடுற உறவு, நீங்க தேவைப்படுறீங்க, ஓடுற அசைவுகள், பிசிக்கல் அசைவு எல்லாமே யூ ஆர் டிரிவன் ஃப்ரம் விதின். எல்லாமுமே கர்மாவனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பிறவி, அதுதான் போட்டிருக்கு கடைசியில. அண்ட் தஸ் எ செப்பரேட் லைஃப் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் கார்மிக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் டேக் லைஃப் ஆஸ் எ செப்பரேட் ஐ ஃபீலிங் வித் எ மைண்ட் விச் கண்டெய்ன்ஸ் த பாஸ்ட் ஹெரிடிட்டரி மெசேஜஸ் இன் டிஎன்ஏ chromosomes carry them to the nucleus of a cell and thus a separate life comes into existence. இது திருப்பி வந்து இங்க இவனுடைய 100 வருஷமோ இவனுடைய கோடிக்கணக்கான பிறப்புகளோ இவன் திருப்பி டிமோட் ஆறுதோ, இவன் அனிமல் ஆறுதோ, பிளான்ட் ஆறுதோ, அமீபாவா ஆறுதோ, எல்லா லெவல்லையும் அவன் கனெக்ட் அன்கனெக்டடாவே இல்லை. மைண்ட் வந்து ஒன் லாட்டா வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து மைண்டுக்குள்ள ஆன்மீகத்தை தேடுறோம். மைண்டுக்குள்ள தேடுறதும் ஒண்ணுதான், வெளியில தேடுறதும் ஒண்ணுதான். ஏன்னா வெளில இருக்கிறது தான், நீங்க வெளியில இருந்து தான் வெளிமயமா இருந்ததெல்லாம் தூக்கி உள்ள போட்டது பேர் தான் மைண்ட். அதனால இங்க வந்து ஒரு எண்ணம்ன்றது அங்கேயே லிபரேஷன் இருக்கு, அங்கேயே பாண்டேஜும் இருக்கு. எய்தர் யூ ஆர் பவுண்ட் ஆர் யூ ஆர் லிபரேட்டட். Either you are enlightened or you are still in unawareness. அது உணர்ச்சியா இருக்கட்டும் இல்லை, அந்த சயின்ஸை தான் அவர் என்ன பண்ணாரு, கிளீனா வந்து பார்த்துட்டார், ஃபுல்லா பார்த்துட்டார் இதோட சயின்ஸ் இப்படி இருக்குன்னு. அப்புறம் உலகத்துல அப்படி தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம மொத்த உலகமே ஒரு பொய் கூத்துனா இது என்ன பண்ண முடியும்? அதனால அப்படியே இருந்தார். உலகமே அவரை நோக்கி வந்தது, ரமண மகரிஷியை நோக்கி வந்தது.